வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு பை ட்வெண்ட்டி ஃபார்ட்டி நான் அவங்க கார்த்தி இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ்ன்னு சொல்லலாம் ஸோ ரொம்பவே ஹாப்பியான நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பல்சர் டூ எஃப் வந்து ரீலான்ச் வந்து ஆகுது ஸோ லாஸ்ட் இயர் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணாங்க ஸோ நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணாங்க ப்ரோ எப்போ வந்து லான்ச் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ஃபேக் நியூஸ் வந்து போடுறீங்களா அப்படி இப்படின்னு வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேரோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து எப்போ வந்து ரீ லான்ச் ஆக போகுதுன்னா ஸோ எல்லா கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்பிளேல வந்து போடுறேன் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸோ நீங்கள் அடித்த மணி யார் கேட்டதோ இல்லையோ பஜாஜ் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுருச்சு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் டூ எஃப் வந்து ரீலன்ஸ் வந்து ஆகுது ஸோ எப்போ ஆகுது என்ன பிரைஸ் ரேஞ்சில் வந்து வரும் என்னென்ன அப்டேட் இருக்கு எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து பார்க்கலாம் அதுக்கு நான் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பில் பட்டன் பண்ணுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உடனே வரும் பல்சர் வீட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ்பல்சர் டூ டுவெண்ட்டி எஃப் ஓட ரீலான் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்குது ஸோ இந்த பைக் வந்து எப்போ வந்து லான்ச் ஆகும் போது என்ன ப்ரைஸ் ரேஞ்சிங்கில் வந்து வரும் ஸோ என்னென்ன அப்டேட் வந்து பல்ஸ் பஜா தரப்பு வந்து தருவாங்க எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இந்த வீட்டில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இந்த பைக் லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து இந்த டூ ஹண்ட்ரட் சிசி செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்காக வந்து இந்த பைக் தான் வந்து இருந்தது ஸோ இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டாப் பிளேஸ் வந்து அந்த லிஸ்ட் எடுத்தெல்லாம் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பல்சர் டூக்கு வந்து ஒரு இடம் கண்டிப்பா வந்து சொல்லலாம் வண்டியோட டிசைன் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு செமி ஃபைடிங் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா செம அட்ராக்டிவான ஒரு வண்டினே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட வண்டி வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து இந்த பைக் வந்து எடுக்கணும்னு தவங்க பார்த்திங்கன்னா எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ நிறைய பேர் வந்து வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் டூ ஃபிஃப்டியும் அப்புறம் எஃப் டூ ஃபிஃப்டியும் வந்து எடுக்கிற மாதிரி வந்து போயிடுச்சு ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பைக்காக இன்னுமே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக வந்து அப்படி நீங்கள் ஒரு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா தான் பைக் எடுக்கணும்னு இருக்கவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆர் ஒன் ஃபைவ் ஆர்சியாக இருக்கட்டும் ஸோ இது ரெண்டுத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி கம்ஃபர்டபுள்ன்றது வந்து சுத்தமாக இருக்காது ஸோ நிறைய பேர் இந்த ஃபேமிலி கம்ஃபர்டபுள் இருக்கா இல்லாதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ரெண்டு பைக்கும் எடுக்க முடியாமல் போகிற சூழ்நிலை வந்து நிறையவே இருக்குது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து பார்க்குற டிசைனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருந்தாலும் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக அந்தளவுக்கு வந்து ஏற்றமாக இருக்கும் ஸோ ஃபேமிலிக்காக இருக்கட்டும் ஒரு டிசைன் வைஸ் பார்த்தாலும் நமக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கனால வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரோட ஃபேவரட் பைக் க வந்து பார்த்தينا நமக்கு வந்து 220 தான் வந்து இருக்குது அதை வந்து மர்க்கவே முடியாது சோ அப்படிப்பட்ட பைக் வந்து மார்க்கெட்ல வந்து இல்லாத வந்து ரொம்பவே டிசாப்போயண்டான விஷயனே சொல்லணும் சோ இந்த பைக்கை வந்து மெயினாக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் டூ ஃபிஃப்டி தான் ஸோ அந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணிட்டு தான் இந்த பைக்கை வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணாங்க ஸோ இந்த பைக்கு லான்ச் ஆகிறனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட சேல்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு லிமிட்டட் எடிஷன் மாதிரி தான் வந்து விடுவாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ இந்த பைக்கோட சேல்ஸ் வந்து எப்போ வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லான்ச் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து பஜட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் ஒரு ஒன் வீக் குள்ள பத்தினால நமக்கு வந்து அந்த சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் சோ எல்லா ஷோரூம்லயே பத்தினா யூனிட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சறேன்னு சொல்லலாம் இந்த பைக்கான இடத்தை வந்து எஃப் டூ ஃபிஃப்டி அண்ட் டூ ஃபிஃப்டி வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சா கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லைன்னு சொல்லணும் நிறைய பேருக்கு இன்னுமே வந்து அந்த டிசைன் வந்து ஃபுல்ஃபில் வந்து அவ்வளோ ஸோ டூ டுவெண்ட்டியில் இருந்த அந்த டிசைன் வந்து அதில் இல்லாதனால வந்து இன்னுமே கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து ஃபுல்ஃபில் வந்து நிறைய பேருக்கு இன்னுமே வந்து தான் சொல்லணும் ஸோ சூன் உங்களுக்காக இந்த பைக் வந்து லான்ச் ஆக போகுது கண்டிப்பாக இந்த பைக்கை வாங்கிக்கலாம் வாங்க மாட்டீங்களான்றத வந்து மறக்காமிக்கலாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வண்டியோட அப்டேட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் ஸோ பெரிய பெரிய அப்டேட் வந்து எதுவுமே வந்து கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டாங்க ஸோ கலர்ஸ் வந்து சின்ன சின்னதாக மாற்றம் இருக்கும் அப்புறம் வந்து ஸ்டிக்கரிங்ல வந்து மாற்றங்கள் இருக்கும் ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர்ஸ் இது மாதிரி வந்து யூஸ் பண்றது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பெரிய அப்டேட் வந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது சேம் அதே சிங்கிள் சேனல் தான் வந்து வரும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து நமக்கு வந்து அப்டேட் வந்து எதிர்பார்க்க முடியாது ஸோ பஜாஜ்கிட்ட இருந்து வர பைக்னாலே அப்படி தான் ஸோ சின்ன சின்ன மாற்றங்களோட திருப்பி வந்து இந்த பைக் வந்து ரீலான்ஸ் வந்து ஆக போகுது ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வந்து பைக் வந்து எல்லா சொருமுக்கும் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது ஸோ பிரைஸ் ரேஞ்சிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கும் எஃப் டூ ஃபிஃப்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் வந்து இருக்காது ஸோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த இந்த அளவில் தான் வந்து வித்தியாசம் வந்து இருக்கும் ஆனால் எஃப் டூ ஃபிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட பிரைஸ் ரேஞ்சிங் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது ஸோ இந்த பைக்கோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ரீலான் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் டூ ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கன்ஃபார்ம் ப்ரைஸ் வந்து பைக் லான்ச் ஆன பூ தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஆனால் ப்ரைஸ் ரேஞ்சிங் பார்க்கும்போது பண்றேன் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஒன் லேக்ஸ் இந்த சம்திங் தான் வந்து வரும் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் வண்டி வந்து லான்ச் ஆக போகுது ஸோ இந்த பைக் வந்து வாங்கிக்கலாம் வாங்க மாட்டீங்கறது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பல்சர் ஃபேன்ஸ்க்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ்ன்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லெஜட்னே சொல்லலாம் ஸோ நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ப்ரோ வந்து எப்போ வந்து லான்ச் ஆகும் எப்போ வந்து லான்ச் ஆகும்னு சொல்ல கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ ஃபைனலாக உங்களுக்காக இந்த பைக் வந்து கண்டிப்பாக வந்து பஜாஜ் சைட்லேருந்து ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம் ஸோ திருப்பி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிங்களா மறக்காமட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உங்களுக்கு பைக்கு பற்றி எந்த டவுட்னாலும் மார்க்காமட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க